ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கவ்ஹெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜாப்பனீஸ் அர்பன் லெஜண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அர்பன் லெஜண்ட் அப்படின்னா நம்ம கிராமப்புறங்களில் பேசப்பட்டு வர ஒரு கதை. இதில் பாதி உண்மையாகவும் பாதி கட்டுக்கதையாகவும் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த அர்பன் லெஜண்ட்லேயே இதுதான் ரொம்பவே பயங்கரமான ஒரு கதை. இந்த கவ்ஹெட் பற்றினா அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சில கதைகள் தீ வச்சு எரிக்கப்பட்டுருச்சு. அதில் மூணு கதைகள் மட்டுமே இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கதை, ஜப்பானில் இருக்க ஒரு ஸ்கூலில் டூர் போகிறதுக்காக அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காங்க. பஸ்ஸில் போயிட்டு இருந்தப்பவே அங்கேருந்து ஒரு டீச்சர், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், என்ன கதை சொல்ல போகிறீங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டீச்சர், நான் ஒரு பேய் கதை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ், பேய் கதையா வேணாம் சார், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்காத அந்த டீச்சர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்ல வந்த கதை கவ்ஹெட் பற்றின ஒரு கதை. அந்த கவ்ஹெட்னு பேரை கேட்டதுமே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி, வேணாம் சார், இந்த கவ்ஹெட் பற்றின கதையை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து டிரைவர் கூட சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் கேட்காத அந்த டீச்சர் அந்த கதையை நிறுத்தாமல் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் அந்த கதையை கேட்டு மயக்கம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேருக்கு வாயில் நுர கூட தள்ளியிருக்கு. இதெல்லாம் பார்த்த அந்த டீச்சர் அந்த ஸ்டோரி படிக்கிறத நிறுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் நிறுத்தவே முடியல. அவர் கண்ணு அப்படியே ரெட்டாக மாறி இருந்திருக்கு. அந்த கதையையும் நிறுத்தாமல் அவர் படிச்சுட்டே இருந்திருக்காரு. இதை கேட்ட அந்த டிரைவரும் மயங்கிடுறாரு. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பஸ் ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துருது. அங்கே இருந்த பகுதி மக்கள் எல்லாருமே மீட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸை விசாரித்து பார்த்தப்போ எங்களுக்கு அந்த பஸ்ஸில் ஏறினது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கதை, 17ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் இருக்க ஒரு கிராமத்தில் பயங்கரமான பஞ்சம் ஒன்று வருது. தண்ணி இல்லாமல் விவசாயமும் பண்ண முடியாமல் போகுது. அதனால் அங்கேருந்த மக்கள் சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு எதுவும் இல்லாததால் அங்கேருந்த மக்கள் பசி கொடுமையால் தாங்கள் வளர்த்த கோழி ஆடு மாடு அப்படின்னு கிடைக்கிறதெல்லாம் கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பயும் அந்த பஞ்சம் தீரலை. அந்த டைமில் தான் அந்த கிராமத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் ஒன்று வருது. அதோட உடல் மனுஷன் மாதிரியும் அதோட தலை பசுவோட தலையும் இருந்திருக்கு. அந்த ஊர் மக்கள் அந்த உயிரினத்தை பார்க்குறாங்க. அவங்க தான் ஏற்கனவே பசி கொடுமையில் இருந்தாங்கல்ல, அதனால் அந்த கவுஹெட்டையும் அடித்து சாப்பிட முடிவு பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த கவுஹெட்டை பிடிச்சி கொன்று சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த கவுஹெட் சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு சாபம் விடுது. என்னன்னா, நான் இப்போ சாகலாம், ஆனால் மறுபடியும் பிறப்பெடுத்து இந்த ஊருக்கு வந்து உங்கள் எல்லாரையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அந்த கவுஹெட் மறுபடியும் வந்து அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரையும் கொன்று அழிச்சிட்டதா சொல்லப்படுது. மூணாவது கதை, 17ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் இருக்க ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவும் பையனும் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து வந்தாங்க. அந்த பையனோட அப்பா கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போயிருக்காரு. அப்போ அந்த டைமில் கடுமையான குளிர்காலம் வருது. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு போர்வை கூட இல்லை. இதனால் குளிரில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்கள்ட்ட போர்வை வாங்க கூட காசு இல்லை. இதனால் அந்த அம்மா தன்னோட அப்பா கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. அவரும் அவரோட வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. ஆனால் ஒரு போர்வையும் கிடைக்கல. இருந்தாலும் தன்னோட பொண்ணு வந்து கேட்டுட்டாலேன்னு சொல்லி அவர் வச்சிருந்த ஒரு பசுமாட்டை அந்த அம்மாட்ட கொடுத்து, இந்த மாட்டை வெட்டி அதோட தோலை எடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் போத்திக்கங்க. ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன், நீங்கள் இந்த மாட்டோட தோலை குளிர்காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு டைமில் யூஸ் பண்ணால் அதோட சாபத்துக்கு ஆளாகிடுவீங்க. அப்படி நீங்கள் சாபு வாங்கிட்டா அதுக்கப்புறம் நடக்க போகிறத நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவும் சரி, நான் குளிர்காலத்தில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாட்டை வீட்டுக்கு கொண்டு போய் அதை வெட்டி அதுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு அதை ஒரு பெட்ஷீட் மாதிரி ரெடி பண்ணி அந்த மாட்டோட தலையையும் அந்த தோலோடு சேர்த்து தச்சிட்றாங்க. இதுக்கப்புறம் அந்த தோலுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் போய் தூங்குறாங்க. இந்த மாதிரி குளிர்காலம் ஃபுல்லாக அந்த போர்வுக்குள்ளே தான் தூங்குறாங்க. வெயில் காலம் வந்ததும் அந்த தோலை எடுத்து பரணி மேலே போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் குளிர்காலம் வரும்போது மட்டும்தான் அதை திரும்பி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஒரு சுழற்சியாகவே அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்நிலையில் வெயில் காலத்தில் ஒரு நாள் பயங்கரமான இடி மழை பெய்யுது. அப்போ அவங்களுக்கு பயங்கரமாக குளிருது. இதனால் அந்த குட்டி பையன், அம்மா அந்த மாட்டுத்தோலை எடுங்க, நம்ம போத்திக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா, உங்கள் தாத்தா தான் அதெல்லாம் வெயில் காலத்தில் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குட்டி பையன் விடாமல் அடம்பிடிக்கிறான். அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த அம்மா அந்த தோலை எடுக்கிறாங்க. ரெண்டு பேருமே அதை போத்திட்டு படுக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பெரிய இடி சவுண்டு கேட்குது. அவங்க வீட்டோட மேல் கூரை பிச்சுட்டு போயிடுது.
அந்த மின்னல்ல இருந்து அந்த அம்மாவோட அப்பா வராங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்பவே குழப்பம் ஆயிடுது. கொஞ்ச நாள் முன்னாடி தானே அவர் இறந்து போனாரு, எப்படி வராரு அப்படின்னு தகச்சு அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த அந்த அப்பாவோட உருவம், நான் அவ்வளோ சொல்லியும் நீங்க கேட்காம அந்த போர்வையை இந்த நேரத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க, இனி என்னால உங்களை காப்பாற்ற முடியாது, இனி நடக்க போறத நீங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க நிறைய சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாவும் என்ன சவுண்டுன்னு சொல்லி அந்த தோல்ல இருக்கிற அந்த தலை வழியா அவங்க தலையை விட்டு எட்டி பார்க்கறாங்க. அப்போ நிறைய வீரர்கள் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த அம்மாவும் அந்த குட்டி பையனும் பயந்துட்டு அந்த போர்வைக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த தலைவர் ஒருவர், இன்னைக்கு நமக்கு சம வேட்டை காத்திருக்கு, அந்த பசுவோட நமக்கு ரெண்டு மனுஷனோட மாமிசம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அந்த மாட்டு தலைய ஒரு கோடாரியால ஒரே வெட்டு வெட்டுறாங்க. இதுல அந்த அம்மாவோட தலை தனியா உடல் தனியா வந்து விடுது. அந்த குட்டி பையன் அதை பார்த்து பயந்து அந்த இடத்த விட்டு காட்டுக்குள்ள ஓடுறான். அவனை பிடிக்க கூட வந்த வீரர்கள் துரத்தி போறாங்க, ஆனா அவனை பிடிக்கவே முடியல. அதனால சரி, நமக்கு இன்னைக்கு சாப்பிட ஒரு மாட்டுத்தோலும் ஒரு மனுஷோட உடலும் கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த டைம்ல அந்த தலைவருக்கு இருமல் வருது. அது சாதாரண இருமல் தானே நினைச்சு விட்டுறாங்க. ஆனா போக போக அந்த தலைவரோட இருமல் அதிகமாயிட்டே போகுது, நிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தலைவரோட கண் ரெட் கலர்ல மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்த கூட இருந்த வீரர்கள் தகச்சு போய் நிக்கிறாங்க. அப்போ அந்த தலைவர் வாயிலிருந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒரு உயிரினம் மாதிரி வந்து வெளியே விழுது. அந்த உயிரினம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து கவுஹெட் அவங்க முன்னாடி நிக்குது. இதை பார்த்து தலைவர் பயந்து போய் தன்ட்டு இருந்த கோடாரியை எடுத்து அதோட தலைய ஒரே வெட்டு வெட்டுறாரு. அதோட தலையும் தனியா போய் விழுகுது. வெட்டப்பட்ட அந்த மாட்டோட தலை அப்படியே எழும்பி அந்த தலைவரோட தலைக்கு மேல சுத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்து போன அந்த வீரர்கள் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அந்த தலைவர் மட்டும் எங்கேயுமே போக முடியாம அங்கேயே விழுந்து கிடக்குறாரு. அப்போ அந்த டைம்ல அந்த அம்மாவோட தலையில்லாத உடல் மட்டும் எந்திரிச்சு நிக்குது. ஒரு பக்கம் அந்த கவுஹெட் தலை அந்த தலைவரோட தலைக்கு மேல சுத்திட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த அம்மாவோட உடல் தானே எந்திரிச்சு நிக்குது. இதை பார்த்து நடுநடுங்கி போன அந்த தலைவர் ஓரத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த அம்மாவோட உடல் அந்த காட்டுக்குள்ள போய் தன்னோட மகனை தர தரன்னு பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருது. கூட்டிட்டு வந்துட்டு அந்த உடல் அந்த குட்டி பையன்கிட்ட சொல்லுது, நீ மட்டும் எப்படி இந்த சாபத்திலேருந்து தப்பிப்ப, நீயும் இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அந்த குட்டி பையன் என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு கெஞ்சிரான். அதுக்கு அந்த அம்மாவோட உடல், முதல்ல நீ சாக போற, அடுத்து அந்த தலைவன்னு சொல்லுது. இதுக்கு நடுவுல அந்த கவுஹெட்டோட தலை கீழே இறங்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட உடல் அங்கிருந்த கோடாரி எடுத்து முதல்ல அவங்களோட பையனையும் ரெண்டாவது அந்த தலைவனோட தலையையும் வெட்டுது. அவங்க ரெண்டு பேரோட தலை அந்த கவுஹெட்டுக்கு கீழே வந்து விழுவுது. இந்த ரெண்டு தலையையுமே அந்த கவுஹெட் சாப்பிட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த கவுஹெட் அந்த உடல் இல்லாத தலைக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குது. அந்த அம்மா உயிரோடு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம், நீ என்னோட பசியை தீர்த்துட்ட, அதனால தான் நான் உனக்கு உயிர் கொடுத்தேன், ஆனால் நீ இனிமே ஒரு மனுஷியாக வாழ முடியாது, நீயும் என்ன மாதிரி இனி ஒரு கவுஹெட் தான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கவுஹெட்டும் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இதுதான் கவுஹெட் பற்றி சொல்லப்படுற கதை. இதுவரைக்கும் எழுதப்பட்ட கதைகள்லேயே கவுஹெட் கதை தான் ரொம்பவே பயங்கரமானது. அதை படித்த கேட்ட நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க. அதனால தான் அதை பற்றின உண்மையான சில கதைகள் தீ வச்சு எரிச்சிட்டாங்க. ஜப்பானில் இருக்கிற நிறைய மக்கள் கவுஹெட்னு பேர் சொன்னாலே பயப்படுவாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவுஹெட் பற்றின கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம கியூரியாசிட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நன்றி.